வணக்கம் வந்துடும், வெல்கம் டு தமிழ் அப்டேஸ் பிளஸ் யூடியூப் சேனல். வேர்ல்ட் கப் 2023 ஃபைனல் மேட்சான இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்ச்கான ப்ரிவியூ தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா அகமதாபாத் ஸ்டேடியத்துல நடக்குது, அதனால பேட்டர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பிச்சா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் மீடியம் சைஸ் கிரவுண்ட்னால ஸ்பின்னர்ஸ்க்கும் கொஞ்சம் ஹெல்ப் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஃபியூ இனிஷியல் ஓவர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் போலர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்விங் ஆகும், அதனால போத் இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியாவுக்கு பாத்தீங்கன்னா இது ஒரு அட்வான்டேஜ் அவைத்துகள். டீம் டீமுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நியூசிலாந்துக்கு எதிரான செமிஃபைனல் மேட்ச்ல பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்ல பெர்ஃபார்ம் பண்ணாங்க. விராட் கோலியோட 50th செஞ்சுரி நம்மளால பார்க்க முடிஞ்சது, ஸ்ரேயஸ் ஐயரோட செஞ்சுரி பார்க்க முடிஞ்சது, அண்ட் கேஎல் ராகுலோட பினிஷிங்கும் நம்மளால பார்க்க முடிஞ்சது, முகமது ஷமியோட 7 விக்கெட் காலையும் பாத்தீங்கன்னா நம்மளால பார்க்க முடிஞ்சது. அதனால இந்தியன் டீம் ஒரு நல்ல இன்ஃபார்ம் டீமாவே இருக்காங்க. அண்ட் இந்த மேட்சுக்கு பாத்தீங்கன்னா வெல் ப்ரிப்பேர்டாவே இருப்பாங்க. ஹோப்ஃபுல்லி இந்த மேட்ச் ஜெயிப்பாங்க அப்படின்னு நம்புவோம். ஆஸ்திரேலியா பாத்தீங்கன்னா ஒரு நல்ல சாலிட் கேம் ஆடிட்டு வராங்க அப்படின்னு நாங்க பிலீவ் பண்றோம். சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான செமிஃபைனல் மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சிருவாங்களோ அப்படின்னு தோணினாலுமே ஆஸ்திரேலியாவோட பேஷன்ஸ் பாத்தீங்கன்னா அவங்கள ஜெயிக்க வச்சுது. அவங்களோட ஃபீல்டிங் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது. டிராவிஸ் ஹெட் கூட பேட்டிங், மிச்சல் ஸ்டார்க், ஜாஷ் ஹேசல்வுட்டோட போலிங் பாத்தீங்கன்னா ரொம்பவே இம்ப்ரெசிவா இருக்கு. கீ பேட்டில்ஸ் இந்த ஃபைனல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா அண்ட் சுப்மன் கில் விசஸ் மிச்சல் ஸ்டார்க். ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க, அதாவது ரோஹித் சர்மாவும் சுப்மன் கில்லும். பேரஸ் மிச்சல் ஸ்டார்க் பாத்தீங்கன்னா ரீசெண்டா நடந்த செமிஃபைனல் மேட்ச்ல பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா போட்டிருப்பாரு. அண்ட் இந்தியன் பேட்டர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ஜென்ரலி லெப்ட் ஆர்ம் பேசர்ஸ்க்கு எதிராக ஒரு ஸ்ட்ரகிள் இருந்திருக்கு, அதனால இது ஒரு கீ பேட்டிலா இருக்கும் அப்படின்றது எங்களோட கருத்து. சப்போஸ் இந்த மேட்ச்ல ரவிச்சந்திரன் அஸ்வின் விளையாடினா அஸ்வின் விசஸ் டிராவிஸ் ஹெட் அண்ட் டேவிட் வார்னர் இந்த பேட்டில் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்றது என்னோட கருத்து. அண்ட் ரெண்டு லெப்ட் ஹேண்டர்ஸ்மே பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. அண்ட் ஆஃப் ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக கொஞ்சம் ஸ்ட்ரகிளும் பண்ணியிருக்காங்க, அதனால அஸ்வினை இந்த மேட்ச் கொண்டு வந்தா இந்த பேட்டில் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்றது எங்களோட கருத்து. இந்த மேட்ச்ல கீ பிளேயரா இருக்க போறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம விராட் கோலி தான். விராட் கோலி பாத்தீங்கன்னா ரீசெண்டா அவரோட 50th செஞ்சுரியை அடிச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. அண்ட் மிஸ்டர் சச்சின் டெண்டுல்கரோட ரெக்கார்டையும் பாத்தீங்கன்னா பிரேக் பண்ணியிருக்காரு. அண்ட் விராட் கோலி பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. அண்ட் இந்த ஃபைனல்ஸ்ல நல்ல ஆடுவார் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. தமிழ் அப்டேஸ் பிளஸோட இந்த ஃபைனல்கான ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா இந்த மேட்சை ஜெயிக்க 52% சான்ஸும், ஆஸ்திரேலியா இந்த மேட்சை ஜெயிக்க 48% சான்ஸும் நாங்கள் கொடுக்குறோம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்தியா ஜெயிப்பாங்களா ஆஸ்திரேலியா ஜெயிப்பாங்களா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் டு தமிழ் அப்டேஸ் பிளஸ்.